வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பில்லர் மார்க் பண்ணுவதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்று வந்து பில்லர் மார்க் பண்ணுவது குறைவான இடத்துல எப்படி பில்லர் மார்க் பண்ணுவது குறித்து நேற்று பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து வீட்டை சுற்றி நிறைய இடம் கிடக்கு, அப்படிப்பட்ட இடத்துல நடுவில் நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இடத்துல எப்படி மார்க் பண்ணுவது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அளவு வந்து அதே அளவு தான் வச்சுருக்கேன். இது 20 அடி, இது 30 அடி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். போன வட்டம் வீடியோவில் வந்து பக்கத்தில் வந்து காலி இடம், 1 அடி இடம், அதை ஒட்டி நம்ம பில்லர் போட்டதுனால அந்த இடத்துல எப்படி பில்லர் போடணும்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து நிறையா இடம் கிடக்கு, இந்த பக்கம் நிறையா இடம் கிடக்கு, 4 பக்கம் நிறையா இடம் கிடக்கு, நடுவில் தான் நம்ம வீடு கட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து சென்டர் மார்க்குன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து சென்டர் மார்க்கு அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, பில்லர் வந்து சென்டராக வரும், இந்த இடத்துல சென்டராக வரும். இங்கே கூட நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எப்படின்னா, 20 அடி வைக்கும்போது நீங்கள் நூல் கட்டும்போது வந்து 19.5 அடி தான் வைக்கணும். 20 அடி இருக்குன்னா 19.5 அடி வைக்கணும். நீங்கள் சென்டராக மார்க் பண்ணி குழியெல்லாம் தோண்டி நீங்கள் பில்லரை நிப்பாட்டும் போது இங்கிட்டு ஒரு 4 இன்ச்சையும் இங்கிட்டு ஒரு 4 இன்ச்சும் வந்துடும். மொத்தத்தில் 20 அடி கரெக்டாக வந்துடும். அதை எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு சைடு நூலை கட்டிக்கோங்க. ஒரு சைடு இந்த பக்கம் நூலை கட்டி, நூலை கட்டிட்டு மூலை மட்டத்துக்காக திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இதிலிருந்து 19.5 அடி வச்சுக்கோங்க. இதிலிருந்து 19.5 வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம குழியெல்லாம் தோண்டி பில்லர் மேலே நிப்பாட்டும் போது இங்கிட்டு ஒரு 4 இன்ச்சு இங்கிட்டு ஒரு 4 இன்ச்சு வரும். மொத்தத்தில் 20 அடி கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி போட்டோம். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணது இங்கே இருக்குது. இதுதான் வந்து அவுட்ரு. இப்போ பில்லர் வந்து நம்ம நிப்பாட்டிடுறோம், இதே அளவுக்கு நிப்பாட்டிடுறோம். இந்த வரத்துலேயும் அதேமாதிரி நிப்பாட்டிடுறோம். நிப்பாட்டியாச்சு. இப்போ நம்ம சென்டராக தோன்றுறோம். சென்டராக தோண்டும்போது பில்லர் வந்து குழி வந்து இந்த சென்ட்ரு போட்டிலிருந்து இங்கிட்டு ஒரு 1.5 அடி இங்கிட்டு ஒரு 1.5 அடி 3 x 3 அதேமாரி இங்கேருந்து வெளியே இந்த பக்கம் 1.5 அடி உள்ளே 1.5 அடி மொத்தத்துக்கு குழியினுடைய அளவு வந்து 3 x 3 அளவு வந்துடும். ஆழம் வந்து அதிகமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு 5 அடி 6 அடினா அந்த 3 x 3 குழியில் உள்ளே இறங்கி ஒரு ஆள் இறங்கி நமக்கு மண்ணலி கொடுத்துருவாங்க. இல்லை ஜேசிபி வச்சு தோண்டினாலும் தோண்டிக்கிடலாம். இப்போ இந்த சென்டர் மார்க்கிலேருந்து இங்கிட்டு ஒரு 1.5 அடி இங்கிட்டு ஒரு 1.5 அடி அதே மாதிரி இந்த பக்கம் அவுட்டர் மார்க்லேருந்து இங்கே ஒரு 1.5 அடி இங்கே 1.5 அடி மொத்தம் 3 x 3 குழி வந்துடும். இப்போ இந்த 3 x 3 குழி வந்துடுச்சு. எல்லா பக்கம் 3 x 3 குழி தோண்டிடுறோம், நடுவுலையும் தோண்டிடுறோம். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த சென்டர்லேருந்து 19.5 அடி வச்சுருக்கேன், குழியை தோண்டிடுறோம். பில்லர் நிப்பாட்டும் போது என்ன செய்யணும்னா, இதிலேருந்து இங்கிட்டு ஒரு 4 இன்ச்சு வரும், இங்கிட்டு ஒரு 4 இன்ச்சு வரும். சென்டர்லேருந்து இங்கிட்டு ஒரு 4 இன்ச்சு இங்கிட்டு ஒரு 4 இன்ச்சு வந்துடும். அப்போ நமக்கு பில்லர் வந்து கரெக்டாக முக்காலுக்கு முக்கா கரெக்டாக கிடைக்கும். அளவு வந்து வித்தியாசப்படாமல் இருக்கும். அதேமாதிரி பில்லரில் வந்து இடமும் வந்து 4 பக்கமும் ஒரே அளவு கிடைக்கும். இப்போ 3 அடி இருக்குல்ல, இந்த 3.5 அடி போச்சுன்னா மீதி 2.5 அடியில் 1.2 அடி வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் 4 பக்கமும் சரியான அளவு கிடைக்கும். போன வட்டம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியே வந்து 1 அடி உள்ளே 2 அடி சொன்னேன். அதாவது வெளியே வந்து 1 அடியும் உள்ளே 2 அடி தோட்டுனா சரியாக வரும்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நமக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்கும். ஏன்னா நடுவில் வந்து நம்ம ரூம்பு கட்ட போகிறதுனால சென்டர் மார்க் எடுத்துருக்கோம். இதிலிருந்து 19.5 அடி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3.5 அடி இங்கிட்டு ஒரு 4 இன்ச்சு இங்கிட்டு ஒரு 4 இன்ச்சு அப்போ இங்கே 3.5 அடி வந்துடுது. அதேமாதிரி தான் இங்கிட்டு 4 இங்கிட்டு 4 மொத்தத்தில் 19.5 நம்ம மேலே பில்லர் நிப்பாட்டும் போது இங்கிட்டு ஒரு 4 இன்ச்சு கிடைக்கும். 4.6 இங்கிட்டு ஒரு 4. இது வந்து எப்படின்னா, நம்ம நூல் கட்டி மேலே நீங்கள் ஆஸ் பண்ணும்போது அந்த 3.5 அடி கிடைக்கும். அடுத்து மொத்தத்தில் நம்மளுக்கு 20 அடி வந்துடும். இப்போ நான் பில்லர் குழி தோண்டுறதுக்காக சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க் பண்ணும்போது 3.5 அடி குறைச்சி தான் கட்டணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 30 அடியில் 29.5 அடி தான் கட்டணும். நம்ம நூல் கட்டி நிப்பாட்டும் போது இங்கிட்டு ஒரு 4 இன்ச்சு இங்கிட்டு ஒரு 4 இன்ச்சு கடைசியில் 30 அடி கிடைக்கும்.
குழி தோண்டுறதுக்காக இப்படி நான் நூலை கட்டியிருக்கேன். இப்போ நம்ம அவுட்ருக்காக நூல் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் நம்ம தோண்டி அதிகமாக தோண்டி இங்கிட்ட அதிகமாக தோண்டுற மாதிரி இருக்கும். அது வந்து அளவு வந்து கொஞ்சம் வித்தியாசப்படாது. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஒரு ஈஸியான மெத்தடு தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 20 அடியில் 19.5 அடி வந்து நீங்கள் நூல் கட்டிக்கோங்க. நீங்கள் மேலே பில்லர்னு பட்டும்போது இங்கிட்ட ஒரு 4-5, இங்கிட்ட ஒரு 4-5, 20 அடி சரியாக வந்துடும். இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, டவுட்டாக இருக்குது, இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னேன், நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நீ நாளைக்கு ஒரு வீடியோ போட போகிறேன் இந்த பில்லர் மார்க் பண்ணுறது குறித்து. அது எப்படின்னா, உள்ள ரூம் எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி. இப்போ அவுட்ரு அவுட்ரு பார்த்துட்டோம், எப்படி நூல் கட்டுறேன்னு பார்த்துட்டோம். இப்போ பில்லர் போடும்போது உள்ளே இருக்கிற அளவு ரூம்பு 10x10 ரூம்பு, ஒரு 12x10, அப்படிப்பட்ட ரூம்பு ஒன்று அளவு எப்படி பிரிக்கிறேன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.